యజానం భూతగణాదిషేవితం గవిత్తజం భూతపరక్షారపక్షతం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం. షడానం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్సూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపత్తి వేల్వేల్ మురుగ వెచ్చివేల్ మురుగణుకరహరోగరా. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்குறோம். இன்றைக்கி அமாவாசையா, கிருத்திகையா, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி சஷ்டியா, சதுர்த்தியா, இன்றைக்கி உண்டான விசேஷங்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த நாள் அன்னைக்கு வழிபடணும், இந்த எந்த நாள் அன்னைக்கு வழிபடணும்னு சொன்னோடனே நிறையா பேருக்கு பிடித்தது இந்த பிறந்த நாள் பற்றியே நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவங்களுடைய நட்சத்திரம் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்ததுன்னா எப்போ நம்ம திதி பண்ணணும், அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடணும். நிறையா பேர் பார்த்துட்டிங்களா பாராட்டினாங்க, சார் எங்கள் நாங்கள் ரொம்ப குழப்பத்திலே இருந்தோம், இப்போ தான் புரிஞ்சது. சார் எல்லாருமே பிறந்த நாள் வந்து தேதியில் கொண்டாடுவா, நட்சத்திரத்தில் கொண்டாடுறது விசேஷமா அப்படின்னு கேட்டால், குறிப்பாக பார்த்துட்டேன்னா நட்சத்திரத்தன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுறது ரொம்ப சுபிக்ஷம். அதே மாதிரி தேதியில் கொண்டாடுறது தப்பு கிடையாது, நட்சத்திரத்தில் கொண்டாடுறது ரொம்ப உன்னதம். அந்த நட்சத்திரத்தை கொண்டாடுறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போடுறது, கோயில் காரியங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு இந்த நட்சத்திர பிறந்த நாள் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 27/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. துவாதசி திதி என்றைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு, அதுவும் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்துட்டேல்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் சரி, அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு குரு பகவானுக்கும் சரி, முருகப்பெருமானவன்றதும் சரி, விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நிறையா பேர் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வழி கிடைக்கல, நான் ஒரு தேடுதலில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கலாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு சொல்லலாம். ஆக இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு, நினச்ச விஷயங்களில் நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கோபித்து கொள்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துப்பேன். இப்போ நம்ம கோபிச்சு என்ன ஆக போகிறது, நிதானமாக யோசிப்போமே. சில விஷயங்களில் யதார்த்த சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வெற்றி, உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பெற்ற தாய் தந்தை அவளை கவனிச்சுக்கிறது, கூடமாட இருந்துக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கைகூடி வரத்துக்குனால் நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அருளும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேரிலே நிறையா வரவுகள் வரும். இன்றைக்கி பண வரவுகள் தேடி வரத்துக்குனால் நல்ல நாளாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி தடங்கலானதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இல்லை கட்டிகிட்டு இருக்கிற வீட்டில் தடங்கள் வந்ததுங்கிற விஷயங்கள்லாம் மாறி இன்றைக்கி திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஒருத்தர் மூலமான உதவிகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு. விசா சம்பந்தமாக, கிரீன் கார்டு சம்பந்தமாக, ரெசிடென்சியல் விசா சம்பந்தமான பிரச்சனை, வெளிநாடு போனோம்னு நினச்சிட்டு இருந்து தடங்கலானவர்களுக்கெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கைகூடு வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ஒரே வீட்டில் ரெண்டு ராசி இருந்துட்டுருப்பாள், எனக்கும் ரிஷபம், என்னோடய குழந்தைக்கும் ரிஷபம் இருந்துட்டுருப்பா. அதாவது அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி ரெண்டு பேருக்குமே சேர்ந்துருக்கும் போது சில தடங்கல்கள் இதான் மொத்தமாக வரும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கூட தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். நிறையா நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் என்று பிள்ளையாரை வழிபட்டோம்னா மேலும் அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு நல்ல நாளாக கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா உங்களமாக வேலை வேகமாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு சில நேரங்களில் கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது, இந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்காக சிபாரிசு பண்ணும்போது 1-2 முறை கவனமாக இருந்துருக்கணும். சில நேரங்கள் படிக்காதவா பார்த்துட்டேன்னா படிக்கலையே,
நான் படிக்காதங்காட்டி தான் இப்படி இருந்துட்டேன், படித்த ஆசிரியர் ஏன் படிச்சிருக்கேன், நான் படித்து கூட எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் ஒரு காரணமாகவே கிடையாது. உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் நல்லா பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி 10 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் இந்த கவலைகள் இருக்கும். 10 மணிக்கு மேலே நிறைய விஷயங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்துட்டேன்னா நமக்கு டைம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இன்றைக்கி நம்ம சோம்பேறித்தனமாக இருக்குன்னு வீட்டிலே இருந்துருப்போம், அப்படி மட்டும் இருக்கவே வேண்டாம், வெளியில் வாங்கும். நிறையா பேர்த்த சந்திங்க, நிறையா மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கிறதன் மூலமாக மன புத்துணர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத வாடிக்கையாளர் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, வருமானங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிலம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை செய்வில். இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம எதாவது பேசணும்னா பிரச்சனை வந்துடுமோ. கணவன் மனைவி கிடையே இப்படி நிறையா நேரத்தில் சிந்திக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும், வேலை ரீதியாக நமக்கு பிடிக்கலைனாலும் அந்த இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக மனசில் யூகிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரிபார்த்து சரியாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கும். நிறைய விஷயங்களில் வீட்டில் கூடி உட்காந்து பேசுறது, கணவன் மனைவிக்குள்ளே உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி முந்தி நன்னாக இருந்தது இப்போ அப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு சில வருத்தங்கள் சில பெண்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கலாம், நம்ம இப்படியே இருக்கா பத்தாது, மேலே ஏதாவது வேலை பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு வீட்டிலிருந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமாக அது, ட்ரேடிங் சம்மந்தமாக அது, பியூட்டிஷியனுக்கு படிக்கிறது, டெய்லரிங்க்கு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின்காலத்தில் உங்களுக்கு வருமானமாக வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிலம் ரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே நன்மையான நாள் இந்த தினத்தில். போகக்கூடிய காரியம் உங்களுக்கு முன்னாடியே அது வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. எதை படிக்க வைக்கலாம் எதை படிக்க வைக்கலாங்கிற குழப்பத்தில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சின்னவங்களுக்கும் அது நிறையா குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே எதை படிக்க வைக்கிறதுனால தீர்க்கமாக சிந்திச்சு பெரியவங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணுமே தவிர நம்ம என்ன படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் இது படிக்கலாமா இது படிக்கலாமா அவங்களே அந்த குழப்பத்தில் இருக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய வஸ்திரங்கள் அதாவது துணி வாங்கிறதுக்குண்டான நாள், அற்புதமான நாள். உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். திருமண காரியங்களில் நல்ல செய்திகள் வரும். தனக்கு இல்லாத தன்னுடைய சகோதரருக்காக பண்ணுறது, தன்னுடைய தெரிஞ்சவங்களுக்காக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாள் அரசாங்க உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப அழகாக பேசுவேன், உங்களுடைய பேச்சு திறமைக்கு அழவே கிடையாது. எல்லா காரியத்தையும் முன் நின்று அதை அழகாக நடத்தக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் முந்தி நமக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா இன்னும் நான் நிறையா சம்பாதிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ், ஒரு சில நேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது. வெளியில் செல்லும் பொழுது பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனையை அதை ரொம்ப அழகாக பேசி தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய மனசும் புண்படாமல் அழகாக பேசி தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவியோட வெளியில் எங்கேனும் போகிறது, குடும்பத்தாரோட வெளியில் எங்கேனும் போகிறது, இன்றைய தினத்தில் சில நண்பர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பிஸ்னஸ் சரியில்லை, பணம் வரலையேன்னு வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் மாறி பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே நிறைய திறமையில காமிக்கக்கூடிய அற்புதமான நாள், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய பல தொழில்களை பற்றி சிந்திக்கிறது, இதுக்குண்டான வறுமுறையை சிந்திக்கிறது, கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர்கிட்ட பேசி சமாளிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக பேசி சமாளிச்சுப்பேன். வழக்குகளில் வெற்றியாகவே ரொம்ப நாள் புரியாத பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. வேலை செஞ்சுட்டுருக்கோ புதிய தொழில், தொழில் செஞ்சுட்டுருக்கோ மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான அற்புதமான வழிகளை பற்றி தெரிவிப்பேன். வெளிநாடு போகிறதுக்குண்டான யோசனைகள்லாம் மனசில் இருந்துகிட்ருக்கும். ஆன்சைன் சம்மந்தமான வேலைகள் நமக்கு தரவாளா தரமாட்டாளா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயமாக அது கை கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிப்பில் அரியர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்துட்டேன்னா திருப்பி இந்த வருஷம் எழுதி ரொம்ப அழகாக பாஸ் ஆகக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி என்பவர்கள் அசையர் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 4 இருந்து 5
ஒரு சில நல்ல செய்திகள் நண்பர்கள் மூலமாகவோ இல்லை ஒரு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக சின்ன பிரச்சனைகள் இருந்தோம், இப்போ பிரிஞ்சுட்டோம், நாங்கள் பேசுறது இல்லை அப்படின்னு இருந்தவா கூட ஒன்று செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இந்த தினத்தில் உண்டு. வீடு கட்டுறது, அதே வீட்டுக்கு தேவையான முக்கியமான சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்குண்டான தினமாக இந்த தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. படிப்பு ரீதியாக முன்னேறணும், நம்ம படிக்கணும், மேலும் படிக்கணும், மேலும் படிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். அதனால் லாங்குவேஜில் கற்றுக்கிறது, அதேமாதிரி கம்ப்யூட்டர் தெரியாத கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் தேவைன்னு மனசு நினைக்கும், சில நேரங்களில் பயமாகவும் இருந்துருக்கும். ஸோ மனசில் தீர்க்கமாக யோசிக்கிறத இன்னும் நல்லா தீர்க்கமாக சிந்தித்து பெரியவங்ககிட்ட கேட்டுன்னு அதுக்கு தகுந்தாப்பில் அது காரியங்கள் பண்ணிவிட்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். பெற்றோருடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக விருச்சிகராசி என்பவர்கள் மாறுவார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமாறிஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரனார் நடராஜர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியங்கள் பயந்து தான் ஆகணும், அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு பயந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெய்யணும்னு சொல்லுவோம். அதனால் ஒரு சில விஷயங்களில் யதார்த்தமாக பயந்துக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் ஒரு சில விஷயங்களில் பயந்துக்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரம் பூரட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில பிரயாணங்கள் லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் தேடினு இருக்கவா, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கவா, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்திலேருந்து எனக்கு நெக்ஸ்ட் போஸ்டிங் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யம் வெற்றியாகும். திருமண காரியங்கள் கைகூடும். சில வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்குள்ளான அற்புதமான நாள். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரேனும் கேட்டுண்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையாட்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே அப்பட்டமாக சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் தான் நமக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும். அதனால் வீக்னஸை நம்ம எப்பவுமே காண்பிக்கவே கூடாது. தனுராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகராசி என்பர்களே, மேன்மை பெறத்துக்குண்டான நல்ல நாள். நிறையா விஷயங்கள்லாம் உங்களை பார்த்து மற்றவா தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருந்துட்டுருப்பேன் அப்படி கிடையாது, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் பார்த்து அளவாக பேசுகிறது, அளவாக சிந்திக்கிறது, அளவாக சில காரியங்கள் பண்ணிக்கிறதுக்குண்டான நாளாக என்ற தினத்தில் இருக்குது. ரொம்ப ஒட்டின்றாலும் பிரச்சனை, ரொம்ப தள்ளி இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி குடும்பத்திலேயே சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். மகராசி என்பர்கள் ஒரு திட்டத்தை மனசில் வச்சுட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் விடாது போராடி அதை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் மன நிம்மதியாக வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், டூல்ஸ் அண்ட் டால்ஸ் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகராசி என்பர்கள் குழந்தைகள் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது வண்டி வாகனத்தில் கூட்டிகிட்டு போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மனசில் தோணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், அதன் மூலமாக மன சந்தோஷமாகும். எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது நம்ம எதிரிகள் கூட ஒரு அதிர்ச்சியாகக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய எதிர்பாராத காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். வெளியில் சொல்லாத குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ரொம்ப அழுக்கமாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப யோசித்து ரொம்ப அழகாக பண்ணுவேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பல திருஷ்டிகள்லேருந்து காப்பாற்றக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமான பிரயாணமாக இருந்துருக்கும். வியாபார பிரயாணமும் அனுகூல்யமாக இருந்துருக்கும். கல் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, மருத்துவராக இருந்துருக்கிற வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விநாயகர் வழிபாடு நினைச்ச காரியத்தை வெற்றியடும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ஐயோ நஷ்டமாயிருமோன்ற பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. அதாவது சில வியாபாரங்கள் பண்ணும்போது முதலீடு பண்ணுவேல், அந்த முதலீடு பூரா பார்த்துட்டேன்னா கரெக்டாக முந்தையே பிளான் பண்ணி சரியாக பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பின்னாட்களில் அது வருமானமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே லாபம் தான் தரணுங்கிறது கஷ்டம், அதில் லாபம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமாக மனநிலை வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் நல்லா பலன்கள் இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்க, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அட்வைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
மேலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சில முடிவுகள் நீங்களாலே யூகித்து இருக்கிறது சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு நல்லதை தான் கொடுக்கும். ஏன்னா உங்கள் யோசனைகள் சில நேரம் அப்படியே பழிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2, நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம எத்தனையோ விஷயங்களில் நல்லா உழைப்போம், கஷ்டப்படுவோம், ஆனால் பேர் புகழ் கிடைக்காம இருந்துருக்கோம். அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானா அற்புதமான தெய்வம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டு மந்திரங்களும் நம்ம சொல்ல போகிறோம். இது அத்தனை பேருக்கும் பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக பேர் புகழ் அந்தஸ்து நினைச்ச காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். அம்பாள் வழிபாட்டில் பார்த்துட்டேன்னா ஏற்கனவே சப்தகன்னிமாரோடைய விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பிராமியை பற்றி சொல்லியிருந்தேன். நிறையா பேர் பாராட்டுதல் கொடுத்துருந்தான். நிச்சயம் தலையெழுத்தே மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி அந்த மந்திரத்தில் இருக்குது. இந்த பிராமிய அம்பாள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகேஸ்வரி வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2வது தெய்வமாக மகேஸ்வரி வழிபாடு என்றைக்குமே மகேஸ்வரனுடைய சுரூபமாக, அதாவது ஈஸ்வரனுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவள் தான் மகேஸ்வரின்னு சொல்லுவாள். ஈஸ்வரனுடைய சக்தி கொண்டவள் தான் மகேஸ்வரின்னு சொல்லுவாள். இந்த மகேஸ்வரி மகுடம் கொடுக்கக்கூடியவள்னு சொல்லுவாங்க. இந்த மகேஸ்வரி எல்லா காரியத்தையும் வெற்றி அடையக்கூடியவள். சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்த்து பார்த்து பண்ணி எனக்கு பலன் இல்லையே, நான் தொழிலில் வெற்றி இல்லையே, தொழிலில் நல்ல நிலைக்கு போஸ்டிங் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுருக்கோம், இந்த மகேஸ்வரி வழிபாட்டை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்துட்டேன்னா தெற்கு பார்த்து வீடு இருக்காளோ அவெல்லாம் வீட்டில் மகேஸ்வரி அம்பாவை வழிபாட்டு பண்ணி 2 தீபங்கள் ஏற்றது உடல் நோயை கூட குணப்படுத்தும்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட சக்தி இந்த அம்பாளுக்கு உண்டு. ஆக 2வது தேவியாக இந்த மகேஸ்வரி அம்பாள் இருக்கா. இந்த மகேஸ்வரி அம்பாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதே மாதிரி நம்ம எப்படி பிராமிக்கு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் நீரை வைத்துக்கொண்டு 2 தீபங்கள் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் திராட்சை நைவேத்தியம் பண்ணி ஓம் மகேஸ்வரியே நமக, ஓம் மகேஸ்வரியே நமக, ஓம் மகேஸ்வரியே நமக, மகேஸ்வரியே நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அம்பாளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. உமா மகேஸ்வரன்னு சொல்லுவாள் இல்லையா, அதுதான். ஆக இந்த மகேஸ்வரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ஈஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். இது பதவிக்கு வேண்டி கிடைக்கங்காட்டி அந்த பதவியில் கிடைச்ச மாதிரியே ஒரு எண்ணங்களை நம்ம மனசில் யூகிச்சுண்டு பண்ணுறதும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமான பலன். எத்தனை நாட்கள் அந்த காரியம் நடைபெறுற வரைக்கும் இதை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா கோவையில் இருக்கும்போது அவங்க சொன்னது, சார் நான் பூஜை பண்ணி தான் எனக்கு பெரிய வெற்றி. அவங்க பேர் கலைவாணியோ தமிழ்ச்செல்வின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சார் நான் நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், பூஜை பண்ணி தான் இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருந்துருக்கேன், எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்குது, இன்றைக்கி கூட உங்கள்கிட்ட வரணும்னா அதுதான் காரணம், நீங்கள் நிகழ்ச்சியிலேயே இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ண நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அடையும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரங்களை பயன்படுத்தி நிச்சயம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்கிறோம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.